வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி சரியான முறையில ஒரு புல்தரையை அமைக்கிறது, அதாவது நம்ம லான் கிராஸ் எப்படி போறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம லான் கிராஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க முழுவதுமா பார்க்கும்போது கண்டிப்பா எப்படி புல்தரை உங்க வீட்டில நீங்க அமைக்கிறதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா, மகேந்திரா சிட்டில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்காக பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் கிராஸ் லேயிங் பண்ணோம். அதோட வீடியோ தான் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பெரிய அளவுல ஒரு கார்டனிங் பண்ணும்போது கண்டிப்பா புல்தரை தான் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழகை கொடுக்குது. சோ இந்த மாதிரி லான் கிராஸ் இல்லனா கார்டனிங்கே இல்லன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல அதிகபடியா புழக்கத்துல இருக்கக்கூடிய கிராஸ் வகைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி2 கிராஸ். இந்த ஜி2 கிராஸ் எந்த மாதிரியான ஏரியாவுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட், அதாவது கிரிக்கெட் கிரவுண்ட் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போடுவாங்க. ரொம்ப பெரிய ஏரியா இருந்தனா அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஜி2 கிராஸ் போடுவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி மத்த கிராஸ் ஒப்பிடும்போது, அதனால ஜி2 கிராஸ் வந்து போடுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பஃபலோ கிராஸ் னு சொல்லக்கூடிய ஷேட் கிராஸ். இந்த ஷேட் கிராஸ் எந்த மாதிரியான ஏரியாவுல பாத்தீங்கன்னா ஷேட் ஏரியாவில் தான் நம்ம போட முடியும். இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து கிராஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பஃபலோ கிராஸ் வந்து போடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கொரியன் கிராஸ். இது வந்து நல்லா வெயில்ல போடக்கூடிய கிராஸ் தான். ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியன் கிராஸ் வந்து அதிகமா லே பண்ணிட்டு இருப
கிராஸ் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம ஈவனா வளரும். இது மாதிரியான விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னா மெக்சிகன் கிராஸ் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் கிராஸ் தான். இப்ப நம்ம இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ண போறதும் வந்து மெக்சிகன் கிராஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கிடைக்குது. இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸ். பொதுவா கிராஸ் போறதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீடிங். இந்த சீடிங் மெத்தட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லோட விதைகளை வந்து தரையில தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சி வந்து லான் மாதிரி உருவாகுது. இந்த மாதிரி சீடிங் மெத்தட்ல என்ன ஒரு டிமெரிட்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா களை வந்து அதிகமா வளரும், களைப்புல் வந்து அதிகமா வளரும். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க புதுசா இப்போ ஒரு சீட்லாம் வாங்கி போட்டீங்கன்னா அது முளைக்குமான்னு தெரியாது. சோ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரா தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ளிங் சொல்லக்கூடிய நடக்கூடிய மெத்தட். இது வந்து நல்ல சீப்பஸ்ட் மெத்தட் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் பண்ணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய புல்லோட வேர்பகுதி தான் வந்து நம்ம தரையில் நடப்போறோம். இப்ப வயல்ல வந்து பாத்தீங்கன்னா நெல் நாத்து நடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம நடுவோம். ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம தரையில இந்த புல்ல வந்து நடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான லானா மாறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஆகும். அது வரைக்குமே நம்ம சரியான முறையில வந்து களை எடுக்கணும், அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும், அப்புறம் தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டு சரியான முறையில பராமரிச்சுக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா டர்ஃபிங் மெத்தட். இந்த மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த டர்ஃபிங் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மண்ணோட சேர்த்து இந்த மாதிரி புல்ல வந்து ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது போல கட் பண்ண மெத்தட் தான் வந்து நம்ம நர்சரில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சைட்ல வந்து போடணும். இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இடத்த வந்து கிளீன் பண்ணிடணும், சைட்டை வந்து நல்லா கிளீன் பண்ணிடணும். அதுல தேவையில்லாத புல்லு களை அப்புறம் தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் கல்லு அந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு சைட்டை வந்து இந்த மாதிரி நீட்டா வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நம்ம செம்மண் வந்து பரப்பணும். அதிகப்படியா புல் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மண் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அப்பதான் வேர் வந்து சீக்கிரமா பிடிக்கும். இந்த மாதிரி செம்மண் நல்லா கொட்டினதுக்கு அப்புறமா நல்லா நிறைவு விடணும். நிறைவு விட்டுட்டு தண்ணி எந்த வாட்டம் போமோ அந்த வாட்டம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி விட்டுறணும். இப்ப பாருங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே மட்டப்பழம் வச்சு ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோப் மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல வந்து நம்ம மண்புழு உரம் அப்புறம் வேப்பமுனாக்கு இது ரெண்டுத்தையுமே வந்து கலந்து போட்டு விடணும். மண்புழு உரம் நம்ம எதுக்காக போறோம்னு கேட்டீங்கன்னா புல்லு மட்டை நம்ம தரையில் எடுக்கும் போது அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து மண்புழு உரம் கொடுக்கும். வேப்பமுனாக்கு நம்ம எதுக்காக போடுறோம்னா நம்ம போடக்கூடிய செம்மண்ல வந்து பாத்தீங்கன்னா கரையான் வரதியான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அதனால அந்த மாதிரி கரையான்களை கட்டுப்படுத்துறதுக்கும் வேரழுகள் நோய் அப்புறம் வேர்பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேப்பமுனாக்க நம்ம மண்ணில் கலக்குறோம். இது ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புல்லு மட்டை வந்து அடுக்கலாம். இது மாதிரி புல்லு மட்டை வந்து நம்ம ஒரு மேட் பக்கத்தில் இன்னொரு மேட் வச்சு நல்லா கேப் இல்லாம அடிக்க விடணும். ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஏரியா பாக்குறதுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எப்படி ஒரு தரையா இருந்த ஏரியா எப்படி ஒரு சடனா பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷா மாதிரி வச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நாங்க ஒரே நாள்லயே பண்ணோம். அதாவது இந்த புல் எடுக்கிறது வந்து ஒரே நாள்ல பண்ணும், லெவலிங் பண்றது வந்து ஒரு நாள்ல பண்ணும். இந்த புல்லெல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் விடணுங்க. நல்ல கோடை காலமா இருந்ததுன்னா 1-3 டைம் வரைக்கும் நல்லா தண்ணீர் ஃபுல்லா இறங்குற மாதிரி நம்ம விடணும். ஒரு 15-20 நாள் அதாவது புல் வந்து பச்சை கட்டுற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தண்ணீர் விடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையோ இல்ல ரெண்டு வேலையோ நம்ம தண்ணீர் எடுக்கலாம். இப்ப இந்த மெக்சிகன் கிராஸ் இந்த மாதிரி கிராஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிழல்ல போட்டோம்னா அந்த அளவுக்கு ஒழுங்கா வராது. இந்த மாதிரி டைரக்டான வெயில போட்டோம்னா ரொம்பவே சூப்பரா வரும். நீங்க நிழல்ல போடுற மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஷேடு கிராஸ் அந்த கிராஸ் தான் நம்ம போடணும். இந்த புல்லாம் போட்டு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம எப்படி பராமரிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து களைப்புல் வரும். அந்த மாதிரி களைப்புல் வரது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா புல்லுக்கு தேவையான உரங்கள். உரங்களை வந்து நம்ம ஒரு 3 மாசத்துக்கு
ஒரு டைம் ஆக கொடுக்கணும். அது என்ன உரங்கள் கொடுக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்பூச்சி அந்த மாதிரி நோய் தான் வரணும், அதுக்கான மருந்தையும் நம்ம கொடுக்கணும். இது போக புல்லு வந்து புழுக்கள் சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதுக்கு தேவையான மருந்தை வந்து நம்ம அடிச்சிடணும். அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புல்லு வந்து ஓரளவு வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போதுதான் வந்து லான் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். நாம அப்படியே போனா போகுது அப்படின்னு வளர விட்டுட்டோம்னா இந்த லான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தண்ணீர் பட்டுப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட வந்து காய ஆரம்பிச்சிடும். அதனால லானை வந்து நம்ம ரொம்பவே நீட்டா வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் ட்ரிம் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. சோ இது வரைக்கும் நம்ம புல்தரை அமைக்கிறது பத்தி பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு அப்புறம் கம்பெனி இதுக்கு எல்லாமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லான் கிராஸ் செட் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க், மாடி தோட்டம் இது எல்லாமே பண்றோம். உங்களுக்கு குறைவான செலவுல தரமான ஒரு கார்டனிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா கிரீன் ஃபார்மல் லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே பண்ணித்தரோம். நாங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெர்டிகல் கார்டனிங் இது எல்லாமே பண்றோம். கார்டனிங்ல ஏ டு இசட் எல்லாருக்குமே பண்ணித்தரோம். சோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, புல்தரை மெயின்டெனன்ஸ் பத்தி இன்னொரு வீடியோ நம்ம ரொம்பவே டீடைலா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.